இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கெட்ட போட்டு நடிக்கிறதுல விஜய் சேதுபதி அடிச்சுக்கிற வேற நடிகரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து வெளியில் வந்துட்டு இருக்கு. அவரை செலக்ட் பண்ணுற கதையாகட்டும், ஒவ்வொருமே ஒவ்வொரு திடீர்னு காமெடியில் நடிப்பார், திடீர்னு போலீஸ் நடிப்பார், திடீர்னு ஒரு லவர் பாய் நடிப்பார். இப்படி ஒரு வித்தியாசமான படங்களை வந்து கொடுக்கறதுல வந்து விஜய் சேதுபதி ரொம்ப 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 கவனம் எடுத்துக்கிறான்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி கவனம் எடுத்துக்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தோட போஸ்டர் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னென்னா சூப்பர் டீலக்ஸ். இயக்குனர் தியாகராஜர் குமார ராஜா அப்படின்னு ஒரு டைரக்டர் தெரியும். 2010 வந்து அவருடைய ஆரண்ய காண்டம் படம் வெளிவந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காட்டாலும் கிரிட்டிக் லெவலில் வந்து அந்த படம் இன்றைக்கும் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு திரைக்கதைக்கு பேர் போன படமாக இன்றைக்கி விளங்கிட்டுருக்கு. ஒருவேளை அன்றைக்கி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருந்தா அவர் ஒரு வேறு ஒரு அடுத்தடுத்து வேறு படங்கள் இயக்க போயிருப்பாரோ என்னவோ. ஆனால் மக்கள் வந்து அன்றைக்கி கொடுக்கறனாலும் இன்றைக்கும் வந்து அந்த படத்தை வந்து போட்டிகிட்டுருக்காங்க. பொதுவாக வந்து இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. சினிமாவில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய வந்து திரைக்கதைக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த படம் இருக்குது. அப்படிப்பட்ட இயக்குனர் தான் அடுத்து விஜய் சேதுபதி வச்சு இயக்குற படம் சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சமந்தா, மிஸ்கின், ரம்யா கிருஷ்ணன் அப்படின்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க. இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா டிரான்ஸெண்டராக நடிச்சிட்ருக்காரு. அவங்க பேர் வந்து ஷில்பா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் வந்து ரீசெண்டாக இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க, அது பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. இப்படி வித்தியாசமான படங்களை கொடுத்துட்ருக்குற நம்ம விஜய் சேதுபதிக்கு இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையணும். ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகள் வந்து இந்த மாதிரி வெற்றிகள் மூலமாக தான் நம்ம ஊக்குவிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக டி ஸ்லோகன் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.